நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாரிசு படத்தோட தெலுங்கு வெர்ஷன் ரிலீஸ் ஆகுறதுல சில பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கு. அதாவது தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை ஒரு மீட்டிங்கை போட்டு இந்த பிரச்சனை இப்போ சால்வ் ஆயிருக்கு. ஸோ தெலுங்கு தயாரிப்பாளர்களே, வாரிசு தெலுங்கு வெர்ஷனுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்லிட்டு உறுதி அளிச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்த பிரச்சனை ஒரு வழியாக சால்வ் ஆயிடுச்சு. தென் இது இல்லாமல் வாரிசு படத்தோட சென்னை, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர் ஏரியாவை ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ண போகிறதா நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த நியூஸ் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ஏரியாக்களில் வாரிசு துணிவு படத்துக்கு ஈக்குவலான தியேட்டர்ஸ் கிடைக்கும். அண்ட் உதயநிதி அவர்களே 2 weeks முன்னாடி கொடுத்த இன்டர்வியூல வாரிசு படம் இன்னொருத்தருக்கு கொடுத்து இங்க கிட்ட வரதா பேச்சுவார்த்தை போச்சு. பட் இப்போ வரைக்கும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகல. இப்போதைக்கு துணிவு படத்தை மட்டும் தான் நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. வாரிசு ரிலீஸ் பண்ணுவோமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ இப்போ இந்த மாதிரி ரெட் ஜெயின் சில ஏரியாஸ்ல ரிலீஸ் பண்ண போறதா நியூஸ் வருது. பட் இனிஷியலா வாரிசு துணிவு எவ்வளவு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆனாலும் கண்டென்ட் கிளிக் ஆகிறத பொறுத்து தான் எந்த படத்துக்கு அதிக தியேட்டர்ஸ்னு முடிவாகும். அண்ட் சிமிலரா இதே மாதிரி ஆல்ரெடி ஒரு கிளாஷ் நடந்திருக்கு. அதாவது தளபதியோட ஃபேமிலி கமர்ஷியல் படமும் இன்னொரு ஆக்டரோட கண்டென்ட் படமும் மோதிச்சு ஓபனா சொல்லணும்னா வேலாயுதமும் ஏழாம் அறிவும் தான். அண்ட் அந்த டைம்ல தளபதி பயங்கர டவுன்ஃபால்ல இருந்தாரு. அண்ட் அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா சூர்யா ஹிட் கொடுத்துட்டு இருந்தாரு. சோ எல்லாருமே எதிர்பார்த்தது ஏழாம் அறிவு தான் ஜெயிக்கும்னு. ஈவன் ஓபனிங்லாம் கூட ஏழாம் அறிவுக்கு மிகப்பெரிய அளவுல இருந்துச்சு. பட் யாருமே எதிர்பார்க்காத வகையில ரிவ்யூஸ் பாசிட்டிவா வந்தது வேலாயுதம் படத்துக்கு தான். பட் வேலாயுதம் கண்டென்ட்டையும் ஏழாம் அறிவு கண்டென்ட்டையும் கம்பேர் பண்ண முடியாது. ஆனா வேலாயுதம் அதோட ஜான்ற ஜஸ்டிஃபை பண்ணுச்சு. அதாவது கமர்ஷியல் படத்துல இருக்க வேண்டிய காமெடி, எமோஷனல் சாங்ஸ், ஃபைட்னு எல்லாமே வொர்க் ஆச்சு. அண்ட் ஏழாம் அறிவோட கண்டென்ட் வேற லெவல்ல இருந்தாலும் அந்த கண்டென்ட்ல எங்கேஜ் பண்ண முடியாம ரிவ்யூ சுமாரா வந்துச்சு. அண்ட் கிட்டத்தட்ட சிமிலர் சிச்சுவேஷன் தான் இப்போ. அதாவது வாரிசு ஃபேமிலி கமர்ஷியல் படம், பட் துணிவு அதுக்கு ஆப்போசிட்டா கண்டென்ட் ஓரியன்ட் படம். சோ வேலை இதும் சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி வாரிசும் பண்ணுதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு அட்வான்டேஜ், வாரிசுக்கு டீசன்ட் ரிவ்யூஸ் வந்தாலே பேலன்ஸ் ஃபேன்ஸ் பார்த்து பொங்கலுக்கு எந்த படம் சம்பவம் பண்ண போதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அது ஜென்ரல் ஆடியன்ஸோட கையில் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வாரிசு பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.